Hi, I'm Manimegla Vijayarangan. Welcome to my channel, Shri Aishwaryam. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்மைலிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வைத்த உருளைக்கிழங்கு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா அண்ட் சால்ட். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு, அரிசி மாவு, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ப அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ப இதெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பிசைங்க. சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் பாருங்கள், அதே மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா, அந்த பலகை எடுத்து ரோலிங் பென் வச்சு ஒரு வாட்டி கொஞ்சமாக வச்சு உருட்டி பாருங்கள். உருட்டி எதனா ஒரு கிளாஸ் இல்லைனா அந்த குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி பாருங்கள் வருதான்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லா மாவையும் வச்சு ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பதம் சரியா இல்லைனா கொஞ்சம் கூட குறைச்சலாக நீங்கள் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர் மாவை சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த 4 உருளைக்கிழங்குக்கு ஏற்ற அளவு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், அரிசி மாவையும் கார்ன்ஃப்ளோர் மாவையும். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு ஒரு குக்கி கட்டர் இல்லைனா டம்ளர் வச்சு கட் பண்ணலாம். ஸ்ட்ரா வச்சு அந்த கண் வேணுங்க, அப்போ அழகாக வரும் அந்த கண்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, டீஸ்பூன், அதை வச்சு அந்த ஸ்மைலை கொண்டு வருங்க. எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கரண்டியில் எண்ணெயை தடவிட்டு எடுங்க, அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். அடுத்தது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் லேசான சூப்லேயே வச்சு கொஞ்சம் வேக விடுங்க, இல்லைனா சட்டுன்னு தீஞ்சிடும். கவனிக்க வேண்டிய இது என்னென்னா, அந்த ஸ்பேட்டிலால் எண்ணெயை தடவிக்கிட்டு எடுங்க, அப்போ தான் அது ஈஸியாக எடுக்க வரும். இன்னொரு பாயிண்ட் வந்து, திரட்டும் போது நீங்கள் மெலிசாக திரட்டிடாதீங்க, ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸோடு திரட்டிக்கோங்க. அப்போ தான் அது கட்லெட் மாதிரி பார்க்க நல்லா திக்காக இருக்கும். டேஸ்டி ஸ்மைலீஸ் ஆர் ரெடினாகும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன் ஃபார் இமீடியட் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.